வணக்கம் என் பேர் செல்வம் நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் அச்சய லக்னம்னு ஒரு ஜாதகத்தில் லக்னம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ராசி பீடன்னு சொல்லுவாங்க ராசி வச்சு தான் எல்லாருமே சொல்கிறது ஆனால் அச்சய லக்னம்னு ஒரு லக்னம் இருக்குது அதை நீங்கள் முதல்ல அது என்ன அச்சய லக்னம்னா என்ன அதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறாங்க அதை முதல்ல இது பண்ணுங்கள் ரெண்டாவது எனக்கு நடந்த ஒரு சம்பவங்கள் பல சஞ்சலங்கள் இருந்தது நான் அந்த ஐயாட்ட போய் கேட்டேன் அதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டே வார்த்தையில் அழகாக ரொம்ப சிம்பிளாக முடிச்சு இது பண்ணாங்க எனக்கு அந்த இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி பட்டுச்சு அது மூலியமாக ரொம்ப பேர் திருமணம் ஆகாமல் திருமண தடைகள் செவ்வாய் தோஷம் இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும் ராகு தோஷம் இருக்குது கல்யாணம் ஆகலைன்ட்டு பல பேர் பல வேதனைகள் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் விட இந்த அச்சய லக்ன முறையை வச்சு அதுக்கு தீர்வு காணலாம் இதில் நிறைய பலன் அடையும் பலன் கிடைக்குது எனக்கே நிறையா விஷயங்கள் நடந்திருக்கிறது அதை நீங்கள் அந்த ஐயாவை போய் பார்த்து ஏதாவது உங்களுக்கு இன்னும் இதுக்கு மேலே விஷயங்கள் அவர் நேரில் அணுகுனீங்கன்னா அதுக்கும் மேலே கிடைக்கும் ஜாதகத்தில் பல பேர் பல விதத்தில் சொல்லிட்டு உக்காந்துருக்காங்க இவங்க இந்த அச்சய லக்னங்கிறது வந்து அவ்வளோ ஒரு விஷயங்கள் ஆழமாக பார்த்து அதை சொல்கிறாங்க அது வந்து எல்லாராலையும் முடியாத விஷயம் அது அவங்களுக்கு தான் அது பொருந்தும் அப்புறம் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்காக மேல்வட்டமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் ஜோதிடத்தை தாண்டி அதில் நிறையா அவங்கள்ட்ட விஷயம் இருக்குது அந்த ஜோதிடத்தில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த லக்னங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு தலையெழுத்து அந்த அச்சய லக்னத்தை வச்சு அவங்க அவ்வளோ ஒரு கணிப்பு எடுத்து ஜோதிடத்திலேருந்து அதுக்கு மேலே இருக்கிறது இறை ஆற்றலோடு அவங்க வந்து இதை வந்து அந்த முறைகளை கையாளுகிறாங்க அவங்க அவர் கையாளுகிற முறைகள் நல்ல ஒரு முறைகள் தான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அவர் அந்த ஐயா நான் கண்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பல விஷயங்கள் நானே தெளிவடைஞ்சிருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்கள் எனக்கு நல்லா அனுபவம் உண்டு அந்த ஐயாட்ட நான் போய் எனக்கு சஞ்சலங்கள் தீர்ந்தது